ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை இன்னைக்கு இன்றைக்கி நாம இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா மளிகை கடையில் சிசிடிவி கேமரா திருட்டை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறதுக்கான வீடியோ புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மளிகைக்கடைனு கடை வைக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜாஃபிக் சாதிக் அப்படிங்கிற சார் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து முன்னாடி கடை வச்சுருக்கும்போது இதில் திருட்டு நடந்ததையும் அதேமாதிரி இப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது மளிகை கடை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருந்தாங்க தாராளமாக வைக்கலாம் வைக்கலாம் சார் அதுக்கான வீடியோ லிங்கில் தரேன் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதாவது இந்த சிசிடிவி கேமரா நம்ம வைக்கிறது மூலமாக முழுக்க நம்ம வந்து திருட்டை ஒழிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி நாம் வந்து ஒரு சேஃப் சோனில் இருக்க மாதிரி நினைக்கக்கூடாது ஏன்னா திருடுறவங்களுக்கு வந்து அந்த ஆழம் தெரியும் சரிங்களா கடையில் திருடுனா மளிகை கடைக்காரரால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் வந்துடுவாங்க எதுக்காகனா அவங்க பொருள் தூக்குற வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா பொருள் ஐநூறுரூபா பொருள் இதுக்காக நம்ம கடையை அடைச்சிட்டு ஸ்டேஷனு அங்கங்கே நம்ம வந்து அலைய முடியாது அலையவும் மாட்டோம் சரிங்களா மிஞ்சி மிஞ்சி போனால் இவர் தான் திருடுனாருன்னு சொல்லிட்டு வெளியில் நாலு பேருக்கு சொல்வோம் அந்த வீடியோ வேணால் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா அதனால் அதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க திருடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது இங்கே திருடுனா நாம தான் திருடணும்னு தெரிஞ்சிடும்னு சொல்லி இந்த புது திருடம் இருப்போம் பார்த்தீங்களா அவன் மட்டும் தான் மாட்டான் திருட்டே புலப்புன்றிருக்கவங்க வந்து திருடிகிட்டே தான் இருப்பான் ஏன்னா நம்ம வந்து கடையை போட்டுட்டு இவனுக்கு பின்னால் அலைய மாட்டோம் சரிங்களா திருட எங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்து அலைய மாட்டோம் இப்போ வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் திருட்டை ஒழிக்கிறதுக்கு நம்ம கடையில் நம்ம பொருள் திருட்டு போகாமல் இருக்க நம்ம இதான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நம்ம கடையில் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறேன் அதாவது நீங்கள் புதுசாக ஒரு இடையில இடத்துல வந்து கடை வாடகை வைக்க போறீங்கன்னா அந்த கடை வந்து எதுக்காக காலியாகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கிடணும் சரிங்களா அந்த ஏரியாவில் ரொம்ப திருட்டு போயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிடணும் புதுசாக ஒரு இடத்துல கடை வைக்கும் போச்சில் கடை கடைச்சிட்டுன்னு கப்புன்னு கும்பிட்டு வச்சிடக்கூடாது சரிங்களா அங்கே இருக்கவங்கள்கிட்ட கேட்டால் அந்த வந்து விஷயங்களை வந்து தன்னால் வெளியே வரும் அதே மாதிரி ஒருத்தர் காலி பண்ணுறாரு அப்படின்னா எதுக்காக காலி பண்ணுறாரு சம்மந்தம் இல்லாத பொருளை வந்து சம்மந்தம் இல்லாத இடத்துல வச்சிருக்காரு இப்போ ஒரு அவுட்ரான இடத்துல கொண்டு ஒரு காஸ்டியூம்ஸோ ஒரு ஃபேன்சிஸாக வச்சுருந்தா ஓடாது சரிங்களா அந்த மாதிரி வச்சுருந்து காலி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா அதே மாதிரி சிசிடிவி கேமரா நம்ம கடைக்கு இன்னொரு விஷயத்தில் எந்த வகையில் யூஸ் ஆகும்னா இந்த நூதன மோசடின்னு ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா அது என்னென்னா ஒரு கஸ்டமர் வந்து கடைக்கு பொருள் வாங்க வராங்கன்னு வச்சுக்காங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு வருவாங்க நூறுரூபா நோட்டை கையில் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து கொடுப்பீங்க நம்மளை பேப்பரில் எழுத விடமாட்டாங்க டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்த ஒரு பொருள் சொல்லுவாங்க ஆமாம் அந்த பேக்கெட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா எப்படி சின்னதாகிட்டு அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு திரும்ப ஒரு பொருளை சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த நூறுரூபாவை மறைச்சிடுவாங்க அவங்க கையிலேருந்து இப்போ என்ன கேல்குலேஷன்னா நம்ம மைண்டில் வந்து அந்த நூறுரூபா நம்ம வாங்கின மாதிரி நினச்சிக்கிட்டோம் அவங்க வந்து டக்குன்னு நாம் பேலன்ஸ் எடுத்து கொடுக்க அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா இது நிறைய இடத்துல நடக்குது இதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம கடையில் இருக்க கேமரா வந்து ஒன்று வந்து கல்லாக்கு நேராக இருக்கும் நம்ம நம்ம கடையில் ஒரு கேமரா வந்து கல்லாவை பார்த்துருக்கோம் இன்னொன்று வந்து கஸ்டமரை பார்த்துருக்கோம் சரிங்களா கல்லாவில் இருக்க கேமரா தான் மென்ஸ் ஃப்ரெயின் அதாவது மெயின் அதாவது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ரூபா வாங்குறோம் சரிங்களா சிலர் வந்து ஐம்பது ரூபா கொடுப்போம் ஐநூறுரூவா கொடுத்தோம்மா சிலருக்கு ஆசையே தந்திருக்க மாட்டான் சிலருக்கு நம்ம தப்பாக காசு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கல்லாவை இருக்கக்கூடிய கேமரா வந்து மெயின் சரிங்களா நம்ம கடையில் ஒன்று வந்து கல்லாவை பார்த்து வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து கஸ்டமரை பார்த்து வச்சுருக்கோம் சரிங்களா என்ன தான் கேமரா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அது எடுக்கக்கூடிய சேஃப்டி ப்ரிக்காஷன்லாம் எடுத்தா எடுத்தாகணும் சரிங்களா இது வந்து கடையில் திருடுறதுக்கான சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பொருளோடு தூக்குறாங்க வெளியில் வைக்கிற பொருள் எல்லாம் தூக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி கூண்டு அடிச்சிருவாங்க நிறைய நிறைய ஏரியாவில் இப்படி கூண்டு அடிச்சு கடை வச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் கூண்டு அடிச்சிருங்க சரிங்களா அதாவது நீங்கள் உங்கள் பார்வையான கொஞ்சம் இடத்த தவிர மித்த எல்லா இடமும் கூண்டு அடிச்சிட்டா அந்த இடத்த தாண்டி எந்த பொருளுமே திருட்டு போக முடியாது சரிங்களா அப்படிங்கிற முடிச்சுட்டா உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் சரிங்களா நீங்கள் சப்போஸ் ஒரு சின்ன காஃபி குடிக்க போனால் கூட வெளியில் நீங்கள் சின்ன சிம்பிளாக ஒரு பூட்டு போட்டு போயிட்டு திறந்துட்டு உள்ளே வந்துக்கிடலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி கூண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இடத்துல இது வந்து கை கொடுக்குது சரிங்களா கூண்டுக்குள்ளோடி அவங்க எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா சின்ன சின்ன சாக்லேட் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனால் யார்கிட்டையுமே கேட்க முடியாது அவங்க வந்து எதாவது ஒரு பிராண்டில் இருப்பாங்க சரிங்களா அதனால் பிராண்ட் மீன்ஸ் எப்படி சொல்ல ஒரு கேங்காக இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏரியா பசங்களாக இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பாக்கெட் போட்டுருணும் சரிங்களா கஸ்டமரை வந்து கடையில் வெயிட் பண்ணி விடக்கூடாது பேக்கெட் போட்டு வச்சிருக்கணும் வந்த உடனே டக் டக்குன்னு பொருள் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிடணும் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிசிடிவி நமக்கு இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணும் இதை தாண்டி நமக்கு எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணாது கூடுமான அளவு கடையில் வந்து சிசிடிவி இல்லைனாலும் இங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு உள்ளது அப்படிங்கிற ஸ்டிக்கரை வாங்கி அங்கங்கே ஒட்டிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கூடிய சீக்கிரமாகவே கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மனைவிக்கூட மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்